வெல்கம் பேக் டு அ கிஃப்ட் ஃப்ரம் ஹெவன் ஃபிட் யூப். நீங்கள் ஒரு சாக்லேட் லவராக இருந்து உங்களுக்கு ஹெல்த்தியர் வெர்ஷனாக சாக்லேட் வச்சு ஏதாவது சாப்பிடணும் அப்படின்னு தோணுச்சுன்னா இந்த ரெசிபி உங்களுக்காக. நம்ம இதை முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஒரு வெர்ஷனில் கன்வெர்ட் பண்ணி பண்ணுறோம் சாக்லேட் பான்கேக். மறக்காமல் நம்ம சேனல்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ என்னென்ன இன்க்ரீடியன்ஸ்லாம் தேவை, எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு கப் கோதுமை மாவு எடுத்திருக்கோம், ஹாஃப் கப் மில்க் பவுடர், 1/3 கப் நாட்டு சர்க்கரை, நீங்கள் வெல்லம் கருப்பட்டி எது வேணாலும் சேர்த்துக்கலாம், 1/4 கப் கொக்கோ பவுடர், ஒரு 2 பிஞ்ச் உப்பு, ஹாஃப் டீஸ்பூன் பேக்கிங் சோடா, எல்லாம் போட்டு நல்லா ஒரு ஸ்டர் பண்ணிக்கோங்க. எல்லாம் ஈவனாக மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு நல்ல திக்கான பான்கேக் பேட்டர் கன்சிஸ்டன்சியில் மிக்ஸ் பண்ணுறோம். இதுதான் ஃபைனல் கன்சிஸ்டன்சி. இந்தளவுக்கு நல்லா திக்காக இருக்கணும். லம்ஸ் மட்டும் இல்லாமல் நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ கல் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு கரண்டி மாவு எடுத்து நம்ம நார்மலாக பான்கேக் செய்கிற மாதிரி ஊற்றி ஒன் சைட் மட்டும் மூடி போட்டு வேக வைக்க போகிறோம். நல்லா பப்ல் அவுட் ஆகுது பாருங்க. நம்ம இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் வேக வைக்க போகிறோம். நீங்கள் வேணும்னா சைட்ஸில் லைட்டாக கீ வேணா ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கலாம். வேக வச்சு எடுத்தாச்சு. இப்போ ரெண்டு பான்கேக் நடுவில் நம்ம ஃபில்லிங்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். நாங்கள் வந்து பீனட் பட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஃபில்லிங் வந்து கம்ப்ளீட்டாக உங்களோட சாய்ஸ் தான். பீனட் பட்டர் யூஸ் பண்ணிங்கன்னா நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் ஊற வச்சுட்டு சாப்பிடுங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் வேணும்னா சாக்லேட் சாஸ் வெனிலா ஐஸ்கிரீம் எது வச்சு சாப்பிட்டாலும் உங்கள் சாய்ஸில் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியான ஒரு வெர்ஷன், ரொம்ப டேஸ்டியான ரெசிபி. இந்த மாதிரி உங்களுக்காக நம்ம சேனலில் நிறைய ரெசிபிஸ் காத்திருக்கு. மறக்காமல் நம்ம சேனல்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.